விளம்பரம் பார்த்தால் பணம் கிடைக்கும் என்று கூறி மோசடி செய்த மைத்ரி ஆட்ஸ் நிறுவன உரிமையாளர் சக்தி ஆனந்தன் தற்போது சரணடைந்திருக்கிறார். மைத்ரி ஆட்ஸ் நிறுவன உரிமையாளருக்கு ஜூலை 19ஆம் தேதி வரை காவல் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை நிதி நிறுவன மோசடி வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் தற்போது அவர் ஆஜராகியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மகேஸ்வரி இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் மகேஸ்வரி, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. மை வீட்ரி ஆட் செயலில் வீடியோ பார்த்தால் 5 ரூபாய் முதல் 15,000 ரூபாய் வரை வரும் என கூறி வாடிக்கையாளர்களிடம் மோசடி செய்ததாக கோவை சைபர் கிரைம் போலீசில் புகார் ஒன்று அளிக்கப்பட்டது. இந்த புகார் தொடர்பாக சென்னை பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில் செயலினுடைய நிறுவன உரிமையாளரான சக்தி ஆனந்த் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு என்பது தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. சென்னை நிதி நிறுவன மோசடி வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் சரணடையவும் உத்தரவிடப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் தான் சக்தி ஆனந்த் இன்றைய தினம் சென்னை நிதி நிறுவன மோசடி வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்ற நீதியரசர் மலர் வாலன்டினா முன்னிலையில் இன்றைய தினம் சரணடைந்தார். அவரை ஜூலை 19ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதியரசர் மலர் வாலன்டினா உத்தரவு ஒன்றை பிறப்பித்தார்கள். இதற்கிடையில் ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தியும் சிறையில் முதல் வகுப்பு வழங்க கோரியும் சக்தி ஆனந்த் சார்பில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுக்கள் மீதான விசாரணையை ஜூலை 9ஆம் தேதிக்கு தற்போது நீதியரசர் மலர் வாலன்டினா அவர்கள் தள்ளி வைத்துள்ளார்கள். சிக்கந்தர், தகவல்களுக்கு நன்றி மகேஸ்வரி.